வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து உளுந்து கொழக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல நம்ம பாட்டிமாருங்க இது வந்து அதிகமா பிரசவம் ஆனவங்களுக்கு, ஏஜென்ட் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து கொடுப்பாங்க. இடும்பு இடுப்பு கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு. நீங்க இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கப்பு உளுந்து எடுத்து ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே மிக்சியில் அதை அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா கலைஞ்சி தண்ணி வந்து ட்ரை பண்ணிட்டு மிக்சியில் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். உளுந்து கொழக்கட்டை செய்கிறதுக்கு உளுந்து மாவு அரைச்சி வச்சிருக்குது. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்குது. எள்ளு, இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு இது வந்து கொடுப்பாங்க இடுப்புக்கு பலம்ன்ட்டு. இது அந்த காலத்தில் செய்யறது பாட்டிமாருங்க. சீரகம், கறி லீஃபு எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். எள்ளும் போடுறோம், உளுந்தும். இடுப்புக்கு பலம்ன்ட்டு அந்த காலத்தில் எல்லாம் இது செய்வாங்க. இப்போல்லாம் யார் பண்ணுறாங்க அது? இது வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த ஸ்பூனில் ஒவ்வொரா போட்டுக்கலாம். கொழக்கட்டை பிடிக்க முடியாது, ஒவ்வொன்றா நம்ம போட்டு போட்டு வச்சிடலாம். இது ரொம்ப நல்லது. இதில் இது வெல்லமும் போடலாம். வெங்காயம் எல்லாம் போடாமல் வெல்லமும் நல்லா கலந்து எள்ளும் கொஞ்சம் நிறையா போட்டு தேங்காய் துருவி போட்டு ஸ்வீட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி கொழக்கட்டை மாதிரி இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி கொழக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம். உளுந்து கொழக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி நம்ம செஞ்சு இது சாப்பிடலாம். பெண் குழந்தைகளுக்கு மெயினாக கொடுங்க.